டெல்லி முதலமைச்சர் ஷீலா தீட்சித் பதவி விலகியே தீர வேண்டும். இன்று நடந்த பாஜக தலைவர்கள் கூட்டத்தில் வலியுறுத்தல். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் இன்னும் 4 மாதத்தில் மின்சார உற்பத்தி, அதிகாரி தகவல். அறுவை சிகிச்சை பெற்ற சோனியா காந்தி உடல்நிலை நன்றாக தேறி வருகிறது, அமெரிக்க புற்றுநோய் மருத்துவமனை அதிகாரி தகவல். எம்பிக்களின் தொகுதி மேம்பாட்டு நிதி 2600 கோடி ரூபாய் செலவிடப்படவில்லை, எம்பிக்களின் மெத்தன போக்கு. வணக்கம். விரிவான செய்திகள். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் கூட்டம் எல்கே அத்வானி இல்லத்தில் இன்று நடைபெற்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி முறைகேடுகள் தொடர்பாக டெல்லி மாநில அரசு மீது அரசு கணக்கு தணிக்கைக் குழு குற்றம் சாட்டியுள்ளது. இதனையடுத்து டெல்லி முதல்வர் ஷீலா தீட்சித் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஊழல்களில் அரசு கணக்கு தணிக்கைக் குழு தெரிவித்த விவரங்கள் குறித்து பாஜக தலைவர்கள் ஆலோசனை நடத்தினார்கள். நாடாளுமன்றத்தில் இப்பிரச்சினையை பெரிதுபடுத்த இன்றைய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இதனிடையே நாடாளுமன்ற பொது கணக்கு குழு தலைவர் முரளி மனோகர் ஜோஷி அரசியல் செயல்பாட்டில் ஈடுபடுவதாகவும், பொது கணக்கு குறித்து நடுநிலையுடன் செயல்படவில்லை என்றும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கண்டனம் தெரிவித்துள்ளது. முரளி மனோகர் ஜோஷி குழு ஸ்பெக்ட்ரம் ஊழல் சம்பந்தமாக தயாரித்த அறிக்கையில் பிரதமர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்து அந்த அறிக்கையை பெரும்பான்மை உறுப்பினர்கள் நிராகரித்துவிட்டார்கள். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் இருந்து டிசம்பர் மாதம் முதல் மின் உற்பத்தி தொடங்கப்படும் என்று அனல் மின் நிலைய இயக்குநர் காசிநாத் பாலாஜி தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் திட்ட வளாகத்தில் கதிர்வீச்சு அவசரகால பயிற்சி பற்றிய கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அணுமின் நிலைய இயக்குநர் காசிநாத் பாலாஜி, கூடங்குளத்தில் 2 அணு உலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும், இதில் 1 அணு உலையில் கட்டுமான பணி முடிவடைந்து சோதனைகள் நடைபெறுவதாகவும் கூறினார். இன்னும் 45 நாட்களில் எரிபொருளான யுரேனியம் நிரப்பப்பட்டு இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மின் உற்பத்தி தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இங்கு அமைக்கப்பட்டு வரும் அணு உலைகள் நவீன முறையிலான முற்றிலும் மாறுபட்ட பாதுகாப்பான அணு உலைகள் என்று பாலாஜி தெரிவித்தார். அமெரிக்காவில் நியூயார்க் நகர புற்றுநோய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சோனியா காந்தியின் உடல்நிலை நன்றாக தேறி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள மெமோரியல் கேன்சர் சென்டர் மருத்துவமனையில் காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்திக்கு வயிற்றில் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்தது. அறுவை சிகிச்சைக்கு பின்னர் 24 மணி நேரம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதால் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து தனி வார்டுக்கு மாற்றப்பட்டார். தற்போது அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இன்னும் 2 வார கால ஓய்வுக்கு பிறகு இம்மாத கடைசியில் அவர் நாடு திரும்புவார் என்று காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எம்பிக்களின் தொகுதி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதியில் 2600 கோடி ரூபாய் செலவிடப்படாமல் உள்ளது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய புலியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை இணையமைச்சர் ஸ்ரீகாந்த் ஜெனா மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். 2011 ஜூன் 30 தேதியுடன் முடிவடைந்த காலத்தில் மாவட்ட நிர்வாகத்தால் அளிக்கப்பட்ட மாதாந்திர முன்னேற்ற அறிக்கையின்படி 2600 கோடி செலவிடப்படாமல் மாவட்ட நிர்வாகத்திடமே உள்ளது என்று தெரிவித்துள்ளார். பயன்படுத்தாத இதுபோன்ற நிதி உள்ள மாநிலங்கள் பட்டியலில் உத்தரப்பிரதேசம் 408 கோடி ரூபாயுடன் முதலிடத்தில் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக பீகார் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்கள் உள்ளன. அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருக்க தனது வீட்டை தர தயார் என பாஜக எம்பி வருண்காந்தி தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு எதிரான வலிமையான லோக்பால் மசோதா கொண்டுவர வேண்டும் என்றும், அதனை விசாரணை வரம்பிற்குள் பிரதமரையும் சேர்க்க வேண்டும் என்றும் சமூக சேவகர் அண்ணா ஹசாரே வலியுறுத்தி வருகிறார்.
ஆனால் அவரது கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துவிட்டு அரசே தயாரித்த லோக்பால் மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதை எதிர்த்து வருகிற 16ஆம் தேதி முதல் டெல்லியில் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்கப்போவதாக ஹசாரே அறிவித்தார். டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் உண்ணாவிரதம் இருக்க டெல்லி போலீசார் அனுமதி மறுத்துவிட்டனர். இந்நிலையில் அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருக்க தனது வீட்டை தர தயார் என்று பாஜக எம்பி வருண்காந்தி அறிவித்துள்ளார். ஹசாரே உண்ணாவிரதம் இருக்க அரசு அனுமதி தர மறுத்துள்ளது சரியல்ல என்று தெரிவித்துள்ள வருண், ஒரு பொது இடத்தில் உண்ணாவிரதம் இருக்கும் யாரையும் தடுக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். ஒருவேளை ஹசாரே உண்ணாவிரதம் இருக்க மத்திய அரசு அனுமதி தர மறுத்தால் தனது வீட்டு வளாகத்திலோ அல்லது அலுவலகத்திலோ உண்ணாவிரதம் இருக்க வருமாறு ஹசாரேவுக்கு வருண்காந்தி அழைப்பு விடுத்துள்ளார். கர்நாடகாவில் முதலமைச்சர் சதானந்தா தலைமையிலான அரசில் இடம்பெறப்போகும் அமைச்சர்களின் பெயரை இறுதி செய்வதில் கர்நாடக மாநில பாரதிய ஜனதாவின் இரு அணிகளுக்கும் மோதல் நீடித்து வருகிறது. கர்நாடகாவில் புதிய அமைச்சர்களை தேர்வு செய்வது குறித்து முதல்வர் சதானந்த கவுடாவுடன் எதிரணி தலைவர் ஜெகதீஷ் ஷெட்டர் நேற்று ஆலோசனை நடத்தினார். முன்னதாக கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் பதவிகளை பகிர்ந்து கொள்வது குறித்து விவாதிக்கப்பட்டது. அப்போது துணை முதலமைச்சர், நிதித்துறை மற்றும் 20 அமைச்சர்கள் பதவிகளை தர வேண்டும் என்று ஷெட்டர் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் மின்சாரம், பொதுப்பணி, நீர்ப்பாசனம் உள்ளிட்ட துறைகளையும் தனது அணிக்கு அளிக்க வேண்டும் என்று அவர் கூறியதாக தெரிகிறது. இதுகுறித்து விரைவில் முடிவெடுப்பதாக சதானந்த கவுடா உறுதியளித்துள்ளார். இன்று மீண்டும் கட்சி அலுவலகத்தில் இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடத்த இரு அணி சார்பிலும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. வரும் 10ஆம் தேதிக்குள் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தமிழ்நாடு காவல்துறையின் முன்னாள் தலைவர் லத்திகா சரண் மீண்டும் பணியில் சேர்ந்துள்ளார். திமுக ஆட்சியின்போது அவர் தமிழ்நாடு காவல்துறை தலைவராக பணியாற்றினார். அவரது நியமனத்தை எதிர்த்து மற்றொரு டிஜிபி ஆர் நடராஜ் வழக்கு தொடர்ந்து இருந்தார். பின்னர் தேர்தல் நேரத்தில் லத்திகா சரணை மாற்றிவிட்டு கே ராமானுஜனத்தை டிஜிபியாக தேர்தல் ஆணையம் நியமித்தது. லத்திகா சரண் நீண்ட விடுப்பில் சென்றிருந்தார். தற்போது அவர் பணிக்கு திரும்பி காவல்துறை பயிற்சி டிஜிபியாக பணியாற்றி வருகிறார். கேரளாவில் பல ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நடைபெற்ற லாட்டரி முறைகேட்டில் கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர் மார்டின் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. கேரளாவில் நடைபெற்ற லாட்டரி ஊழல் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இதில் 4 வழக்குகள் தொடர்பான குற்றப்பத்திரிகையை சிபிஐ அதிகாரிகள் நேற்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். அதில் லாட்டரி தொழிலதிபர் மார்டின் மற்றும் அவரது உறவினர் ஜான் கெனடி ஆகியோர் மீது 3 வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவர்கள் இருவரும் பண மோசடியில் ஈடுபட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பூட்டான் லாட்டரி ஏஜென்ட்கள் சிலரது பெயரும் இந்த குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளது. கேரளாவில் வரி சட்டத்திற்கு விரோதமாக 80,000 கோடி ரூபாய்க்கு லாட்டரி முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக மொத்தம் 32 வழக்குகளில் சிபிஐ விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. பட்டா வழங்கக்கோரி ரேஷன் அட்டையுடன் போராட்டம். திருவற்றியூர் நகராட்சி அலுவலகம் முற்றுகை. குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.